எள்ளு சட்னி செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஒரு 3 ஸ்பூன் எள்ளை இந்த மாதிரி வறுத்துக்கணும். இந்த எள்ளு வெடிக்கிற வரைக்கும் வறுத்துக்கணும். எள்ளு வெடிச்சோன்னா ஒரு 4 மிளகாய் போட்டு லைட்டாக வணக்கிக்குவோம். நல்லா ஆறினோன்னா அதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவுன தேங்காய் போட்டு கொஞ்சம் புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டு கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த அளவுக்கு அரைச்சோன்னா கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணி அரைச்சிருவோம். சட்னி அரைச்சாச்சு. இது இட்லி தோசை சாதத்துக்கெலாம் தொட்டுக்கலாம். சாதத்துக்கு இப்படி கெட்டியாக வச்சுக்கலாம். இட்லி தோசைக்கு கொஞ்சம் தண்ணி கலந்து வச்சுக்கலாம்.